டிடிஎஸ்ஐஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ இல்லாமல் ஒரு பத்திரிகை சித்திரந்திருக்கும் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரசு பள்ளிகளில் ஒரு 6000 ஆசிரியர்கள் வந்து நியமிக்க போகிறத வந்து பள்ளி கல்வித்துறையிலேருந்து முடிவு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பத்திரிகை செய்தியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் August 11. ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கிற ஒரு 6000 பணியிடங்களை வந்து நிரப்பணும்னு சொல்லி கல்வித்துறையை வந்து முடிவு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 38000 அரசு பள்ளிகள் வந்து இயங்க வருகின்றன. அதில் வந்து அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேல்நிலை பள்ளியாக இருக்கட்டும் இல்லை உயர்நிலை பள்ளியாக இருக்கட்டும், இதில் வந்து ஒரு 6000 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடக்க பள்ளிகளில் ஒரு 2000 ஆசிரியர் பணியிடங்கள் வந்து காலியாக இருப்பதால் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்து இவங்க எல்லாம் கணக்கெடுத்துருக்காங்க. இந்த கணக்கெடுத்துட்டு ஸோ நடுநிலை பள்ளிகளில் இருக்க காலியாக இருக்கிற இடங்களையும் நிரப்பணும்னு சொல்லி இவங்க முடிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த நடுநிலை பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு வந்து தரமான கல்வியை வந்து இவங்க வந்து ஒரு பட்டதாரி ஆசிரியர்களை வச்சு நியமிக்க முடிவு செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த நடுநிலை பள்ளிகளில் உயர்நிலை பள்ளிகளிலும் அறிவியல் கணக்கு பாடங்களுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதாகவும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த தமிழ் பாடமாக இருக்கட்டும் சோசியல் சயின்ஸ் பாடமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவ்வளோவா அவங்க வந்து கண்டுக்கிறதுல ஏன் கண்டுக்கிறதுனா ஆசிரியர் வந்து அதிகமாக இல்லை அப்படிங்கிறதால வந்து அவங்க அதை பற்றி கண்டுக்கிறதுல மோஸ்ட்லி வந்து இவங்க வந்துட்டு அறிவியல் பாடங்களுக்கும் கணக்கு பாடங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடங்களுக்கான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் வந்து ரொம்ப நாளாகவே வலுப்பெற்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து இவங்க வந்து ஒரு 6000 ஆசிரியர்களை வந்து நியமனம் செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற தகுதியடைந்தவர்களுக்கு மீண்டும் பணி நியமனத்துக்கான தேர்வின் நடத்தாமல் தகுதி தேர்வின் ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் பேரில் விரைவில் சுமார் 6000 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நியமனங்களில் தகுதி தேர்வின் அடிப்படையில் மட்டுமே ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த பத்திரிகை செய்தியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை பற்றின வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.